கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ்தாயே, உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம்மா. ஏதுமறியா சிறிய பயல்களிலும் சிறியேன், இப்பெரிய வார்த்ததனை கியனாரின் இறைவன் ஓதுகனி என்றபடி ஓதுகிறேன் மனனே. உள்ளபடி சத்தியம் இது உணர்ந்திடுக நமது, தீது முழுதும் தவிர்த்தே சித்தியலாம் அளிக்க திருவருளாம் அருட்சோதி அப்பன் வரு தருணம். இதுவே என்றுலகம் அறிய விரைந்துரைப்பாய், எல்லோரும் கழிப்படைந்து உள் இசைந்தேத்து இடவே என்று பணிவின் உச்சத்திலிருந்து பாடிய வள்ளலார் மன்றத்திலே எனது உரை சில நிமிடங்களில் இடம்பெறுவது என்பது மகிழ்ச்சிக்குரியதாக நான் கருதுகிறேன். இந்த மேடைக்கு நான் வந்திருப்பதற்கான நல்வாய்ப்புக்கான காரணம் என்ன என்று சிந்தித்து பார்த்தால், ஒரு காரணம் எனக்கு தென்படுகிறது, அது நான் கடலூரை சார்ந்தவன் என்பது. வடலூருக்கு மிக அருகிலே இருக்கிற கடலூரில்தான் எனது பிள்ளை பிராயம் கழிந்தது. இன்னும் சொல்ல போனால் ராமலிங்கர் உயர்நிலைப் பள்ளியில்தான் நான் படித்தேன். நீங்கள் வள்ளலாரை குறித்து படித்து கொண்டிருக்கிற வடலூருக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட அந்த இடத்தில் வள்ளல் பெருமான் வந்து தங்கியிருந்த அந்த பகுதியிலே உருவாக்கப்பட்ட ராமலிங்கர் உயர்நிலைப் பள்ளியில்தான் நான் படித்தேன். எனவே இயற்கை தனது சூழல்களை சுற்றுகளை எல்லாம் நிறைவு செய்கிற அடிப்படையில் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நாள்தோறும் இலக்கியங்கள் குறித்த செய்திகளை ஒரு 3 நிமிடத்தில் எனது குரல் பதிவாக பதிவு செய்து நண்பர்களிடத்திலே சுழல விடுவது வழக்கம். இங்கே இருக்கிற உங்களது முகங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். யாருடைய வாரிசுகளாக வந்திருக்கிற முகங்கள் இது என்றால், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடிய வள்ளல் பெருந்தகையின் வழியிலே நின்று இயங்கிக் கொண்டிருக்கிறவருடைய முகங்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வருந்து இருக்கிற அந்த பெருந்தகையினுடைய செய்தி, ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். வள்ளலார் எனும் வள்ளல் என்பது நான் எழுத பேச எடுத்துக் கொண்டிருக்கிற தலைப்பு. வள்ளல் பெருந்தகைக்கு எது வருத்தத்தை உண்டாக்குகிறது தெரியுமா? ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் பொருளிலே இழைத்திருக்கிறவர்களை பார்த்து உதவ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் தனது அபிமானத்தை தற்செருக்கை வளர்த்து கொண்டு ஏழைகளுக்கு உதவாமல் இருக்கிறவர்களை பார்த்து நெஞ்சு இழைத்து போனவர்கள் என்று சொல்லுகிறார். உடல் இழைத்து போனால் நமக்கு தெரியும், ஐயாவை பார்க்கிறோம் அடுத்த மாதம் பார்த்தோம்னா ஏயா இழைச்சிட்டீங்கன்னு கேட்கலாம். என்னை பார்க்குறவங்க யாரும் கேட்கறதில்லை, எங்கள் அம்மாவை தவிர யாரும் கேட்கறது. எங்கள் அம்மா வந்து இப்போது 79 வயது ஆகிறது, எங்கள் அப்பாவுக்கு 82 வயது ஆகிறது. பள்ளியில் ஆசிரியர்களாக இருந்தவங்க. நான் என்னுடைய புறப்பரப்பளவு எவ்வளோ இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் இழைச்ச மாதிரி தான் தெரிகிறேன். ஏன் தம்பி இழைச்சிட்டேன் அப்படின்றார். ஆனால் வள்ளல் பெருந்தகை உள்ளே சென்று பார்க்கிறார். நீங்கள் உடலில் இழைத்திருப்பதை பற்றி அவருக்கு கவலை இல்லை, நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். கொடுக்கிற நிலை எனக்கு இருக்கிறது, கொடுக்கிற வழி எனக்கு இருக்கிறது, கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அங்கே நான் துய்ப்போம் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அவர்களை நெஞ்சு இழைத்தவர்கள் என்று வள்ளல் பெருந்தகை சுட்டுகிறார். ரொம்ப அழகான புறநானூற்று பாடல் ஒன்றை இன்று நான் கடந்து வந்தேன். மின்வாரியத்திலே பொறியாளராக இருந்துவிட்டு அதற்கு பிறகு தமிழ், ஆங்கிலம், இந்தி இந்த 3 மொழியிலேயும் நான் முதுகலை படித்திருக்கிறேன். நான் அடிக்கடி என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், பொறியியல் படித்துவிட்டு 3 மொழிகளில் முதுகலை படித்தால் என்ன நன்மைனாக்கா, உங்களுக்கு என்ன செலவும் சீப்பு செலவும் மிச்சம், ஒரு முடி கூட இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ் படித்திருக்கிற என்னால் வள்ளலாரை ஒப்பிட்டு ஏன் வள்ளலாக இருக்கிறார் என்பதற்கான புறநானூற்று பாடல் ஒன்று கிடைக்கிறது. அந்த கவிஞன் மிக அழகாக ஒன்றை காட்சிப்படுத்துகிறார். தென்கடல் வளாகம்
பொதுமை இன்றி வெண்குடை நடத்திய ஒருமையோர்க்கும் என்று சொல்லுகிறார். தெளித்த நீரால் சூழப்பட்டிருக்கிற இந்த கடல் பரப்புக்கு உட்பட்டிருக்கிற இந்த நிலப்பகுதி முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒற்றை மன்னன், இந்தியாவுக்கு மன்னன் அல்ல, ஆசியாவுக்கு மன்னன் அல்ல, இந்த உலக உருண்டைக்கே ஒற்றை மன்னன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி முயற்சி செய்தவர்கள், முயற்சி செய்து தோற்று போன மூன்று பேர்களை வரலாற்றில் படிக்கிறோம், அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர். ஆனால் அந்த புறநானூற்று புலவன் சொல்லுகிறான், உலகையே ஒற்றை குடையின் கீழ் ஒருவன் கொண்டு வந்து விட்டான். இன்னொரு மனிதன் அதற்கு நேர் எதிர் திசையிலே அடுத்த வேளை உணவுக்காக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற விலங்குகளை வேட்டையாடி உண்ண முடியுமான்னு பார்க்கிறான். ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அந்த புலவன் ஒரு சொல் விளையாட்டு விளையாடுகிறான். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும். உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒற்றை மனிதன், அடுத்த வேளை உணவுக்கு போராடி கொண்டிருக்கிற ஏழை, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் சமமா. வள்ளலார் ரெண்டு பேருக்கு என்ன சொன்னாரு, உண்பது நாழி உடுப்பவை இரண்டேன்னா ஒரு வரையில் முடிச்சிட்டான். நீ என்னப்பா சாப்பிட முடியும், அதிகம் போனால் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வச்சாலும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாமா, உண்பது நாழி ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும், உடுப்பவை இரண்டு, விருப்பப்பட்டால் மூணாவது போட்டுக்கலாம். அடுத்த வரியில் அந்த புலவன் விளையாடினான், பிறவும் எல்லாம் ஓர் ஒக்கும் மீ, மற்றதுனா என்ன, எனக்கு இசை பாடலை கேட்டால் எனக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் ஆட்டோ ஓட்டுநருக்கு இருக்கும். அந்த புலவன் முடித்தான் வள்ளலார் வழியில், செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலன். நான் பொருளை ஈட்டுகிறேன், உங்களுக்கு தெரியாத கணக்கு அல்ல. மின்வாரியத்திலே பொறியாளனாக 26 ஆண்டுகள் இருந்துவிட்டு விருப்ப ஓய்விலே வெளியிலே வந்திருக்கிறேன் என்றால், திண்டிவனத்தை சார்ந்த நண்பர்கள் மின்வாரிய அலுவலகத்துக்கு போனால் எனக்கு எவ்வளோ ஓய்வூதியம் தெரியும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதெல்லாம் எனக்கு முக்கியம், எனக்கு பொருள் ஈட்ட வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, எனக்கு வாழ்வில் நோக்கம் இருக்கிறது. என்னை அறிமுகம் செய்கிற போது ஐயா அவர்களும் பெருமையோடு சொன்னார்கள், வள்ளர் பெருந்தகை எதை வள்ளலாக எனது நெஞ்சிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால், எனது பயிற்சி மையத்தில் என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், என்னை மாற்றுத்திறனாளி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அது எனக்குரிய தனித்துவமான அடையாளம் என்று கருதுகிறேன். என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்பிற்குரிய திருநங்கைகளுக்கும் இலவசமாக ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். வள்ளலார் அந்த ஒற்றை விளக்கை எனது நெஞ்சிலே ஏற்றி வைத்திருக்கிறார். என்னால் முடியும், இரண்டாவது மகிழ்வுந்து வாங்கலாம், விருப்பப்பட்டால் மூன்றாவது வீடு கூட வாங்கலாம். ஆனால் எது நிகழ்ந்து விட போகிறது, எல்லாம் தெரிந்திருந்த அந்த தெய்வம் கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடை சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் என்று பேசுகிற அந்த அருட்பெரும் தெய்வம், அந்த பழம் பழுக்குமா கையிலே விழுமா குரங்கு பிடித்து கொள்ளுமா என்று அச்சப்படுகிறார். அந்த அச்சப்பட்ட அந்த தெய்வத்திற்கு முன்னால் நின்று எனது வாழ்க்கையை பார்க்கிற போது, எனது வாழ்க்கை பொருள் புதிந்ததாக மாற வேண்டும் என்ற விதை வள்ளலாரால் ஊன்றப்படுகிறது. அந்த செய்தியை இன்றைக்கு விதைத்திருக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் பொருள் எது என்று பயணித்திருக்கிற திருமூலர் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற வேதாத்திரியார் வரையில் வருகிற பட்டியலில் வள்ளலாருக்கு மிக உயர்ந்த இடம் இருக்கிறது. ஒருவேளை அறிவியல் படிக்கிறவர்கள் இங்கே இருந்தால் அல்லது இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் இருந்தால், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்று வரைவோம், திருமூலரை வரைகிறோம், தாயுமானவருக்கு ஒரு இடம் தருகிறோம், 11 சித்தர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தருகிறோம், வள்ளர் பெருந்தகைக்கு ஒரு இடம் தருகிறோம் அல்லவா, அதுதான் இந்த சித்தர்கள் வரிசையில் உயர்ந்த இடம். ஏன் உயர்ந்த இடம், திருமூலரை விட, தாயுமானவரை விட, 11 சித்தர்களை விட,
வள்ளல் பெருந்தகை என்ன செய்து விட்டார் என்பதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. காணொளியிலே பார்க்கிற இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமூலர் சொன்னார், நான் மூச்சு பயிற்சியை செய்வதன் காரணமாக துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிக்கும், கள் உண்ண வேண்டா தானே களி தரும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே என்று எழுதினார். நீ ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சியை செய்தால் உன்னை அது துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் இல்லாமல் இருக்கும், டாஸ்மார்க்கு போக வேண்டாம் என்று திருமூலர் எழுதுகிறார். கள் உண்ண வேண்டா தானே களிதர், கல் குடித்த மாதிரி மகிழ்ச்சியா இருப்பீங்களா என்று திருமூலர் எழுதினார். தாய்மானவர் அடுத்த நிலைக்கு வருகிறார். இருக்கின்ற மலரோடும் நீயே இருத்தி யான் இப்பனிமலர் கொய்திடவும் அஞ்சுதும் என்று எழுதுகிறார். வணங்கலாம் தாய்மானவர். அவர் சொல்லுகிறார், இறைவனே உங்களை வணங்குவதற்கு கோவிலுக்கு வருகிறேன். வருகிற போது கோவிலுக்கு வெளியிலே ஒரு செடியிலே மலர் பூத்திருக்கிறது, அந்த மலரை பறித்து வந்து உன்னை வணங்கலாம் என்றால் என் மனம் அச்சப்படுகிறது. ஏனென்றால் இறைவனே அந்த மலருக்குள்ளேயும் நீதானே இருக்கிறாய் என்று எழுதிய தாயுமானவர். அதான் அவருக்கு பேரு தாயுமானவர், தந்தை தான் அவரு, தாயும் ஆகிறவர். ஆனால் வள்ளல் பெருந்தகை எதற்காக இந்த எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் நாம் வரைகிற போது உயர்ந்த இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால், மணிமேகலை சொல்லிவிட்டு போன பசிப்பினி நீக்கள் என்கிற அறத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் என்பதால் இந்த இடத்தில் உயர்ந்த இடத்தில் அவர் இருக்கிறார். 300-350 ஆண்டுகளாக ஒரு அணையா அடுப்பு, அணையா நெருப்பு வடலூரிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. வயிற்றிலே எரிகிற நெருப்பை அந்த நெருப்பு அணைக்கிறது. கவிஞர்கள் இருந்தால் அது முரண்தொடை. அந்த நெருப்பு இந்த நெருப்பை அணைக்கிறது எத்தனை ஆண்டுகளாக. மணிமேகலையிலே சீத்தலை சாத்தனார் அப்படி சிந்தித்தார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொன்னார். ரொம்ப அழகாக விவேகானந்தர் ஒன்றை சொன்னார், பசியோடு இருப்பவனுக்கு இறைவன் ரொட்டி துண்டின் வடிவத்தில் காட்சி அளிக்கிறார். விவேகானந்தருக்கு ஒரு வணக்கத்தை நாம் சொல்லலாம். பசியோடு இருக்கிறவனுக்கு நீங்கள் கண்ணனுடைய உருவத்தையோ, முருகனுடைய உருவத்தையோ, ஏசுநாதனுடைய உருவத்தையோ காட்டுவதில் பயன் இல்லை. அவருக்கு எந்த உருவத்தில் இருக்கிறார்கள், ரொட்டி துண்டின் வடிவத்தில் இறைவன் இருக்கிறார். பசியோடு இருக்கிறவனுக்கு பசியை போக்குவது என்கிற அடிப்படையில் வள்ளல் பெருந்தகை மிக உயர்ந்த இடத்திற்கு வருகிறார். அவ்வாறாக பசியை நீக்குவதை மட்டும்தான் வள்ளல் தன்மையாக வள்ளலார் தந்திருக்கிறாரா என்று பார்த்தால், எனக்கு வீட்டிலே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பிள்ளைகளின் பெயர் பண்பரசன், தமிழ் முல்லை. பண்பரசன், தமிழ் முல்லை, 2 பேரையும் அரசு பள்ளியிலே தமிழ் வழியில் தான் படிக்க வைத்தேன். இன்னைக்கு எங்க மகளை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம், News 7 தொலைக்காட்சியில் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார். நான் அந்த பெருமை குறிப்புக்காக வரவில்லை, எனது பிள்ளைகளை நான் வளர்ப்பதற்கான அறிவு கொடையை வள்ளலார் தருகிறார். தடித்த ஓர் மகனை தந்தையின் அடித்தால் தாயுடன் அணைப்பல், தாய் அடித்தால் தந்தை அணைப்பல். என்ன அழகான உளவியல் பாருங்க. ஒரு வீட்டில், அதுவும் இந்த டீனேஜ் என்று சொல்லப்படுகிற 13 வயது குழந்தைகளை வளர்ப்பது, அதுக்குன்னே ஒரு புத்தகம் எழுதி விடலாம். அப்பா அடித்தால் அம்மா அணைக்க வேண்டுமா, அம்மா அடித்தால் அப்பா அணைக்க, ரெண்டு பேரும் ஒரு நேரத்தில் திட்டக்கூடாது என்று எனக்கு உளவியலை சொல்லிவிட்டு போன வள்ளல் பெருந்தகை இருக்கும் திசை நோக்கி வணங்கு. ரெண்டு பேரை திட்டினா அந்த பிள்ளைகள் எங்கே போகும், அதுவும் சின்ன வயது பிள்ளைகள் எங்கே போகும். கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் இருந்தா கூட நட்பு நண்பர்கள் வீட்டுக்கு போகும், பெரிய பிள்ளைகள் போகலாம், சின்ன பிள்ளைகள் என்ன. குலசேகர் ஆழ்வார் ரொம்ப அழகா ஒன்றை சொல்லி இருப்பார். நான் ஒப்பீட்டுக்காக அவற்றையும் சொல்லி பேசுகிறேன். ஏன்னா வள்ளலாரை குறித்து நீங்கள் அதிகம் தெரிந்தவர்கள்.
ரொம்ப அழகா எழுதுகிறாரு. அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்ற அவள் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேன். அம்மா இருக்கிறீங்க, அம்மாக்கள் உங்களது சின்ன குழந்தையை நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுமா, நீங்கள் தான் அடித்து தள்ளி விட்டீங்க ஆனால் உங்கள் கலையை பிடிச்சிட்டு அம்மானு அழுவுமா. குலசேகர் ஆழ்வார் உளவியலை தெரிந்து எழுதுகிறார். அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்ற அவள் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனே என்பது ஆறாம் நூற்றாண்டு குரல். அதற்கு 1000 ஆண்டுகள் பிறகு வருகிற வள்ளல் பெருந்தகை உளவியலை கொண்டு வந்து சேர்க்கிறார். தாய் அடித்தால் தந்தை அணைக்க வேண்டும், தந்தை அடித்தால் தாய் அணைக்க வேண்டும் என்கிற உளவியல் பாடு. இங்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனியின் புனிதன்னி ஆதலால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் என்று எழுதுகிறார். இறைவனை பார்த்து எழுதுகிறார், தாய் அடித்தால் தந்தை அணைப்பார்கள், தந்தை அடித்தால் தாய் அணைப்பார்கள், இருவரும் இல்லாத நான் எங்கே போவேன், எனக்கு தாயும் தந்தையும் நீதான் என்று சொல்கிற போது உங்களது கண்ணுக்கு முன்னால் இந்த கலைஞர் கருணாநிதி நகரிலோ அல்லது உங்கள் ஊரிலோ அப்பா அம்மாக்கள் இல்லாத குழந்தைகளின் மீது உங்களுக்கு அன்பு சுரக்கும் என்று சொன்னால் அது வள்ளலார் தந்திருக்கிற வள்ளல் தன்மை. எது உங்களுக்கு இந்த அடித்தட்டு மக்களிலே மிக பரிதாபத்திற்குரியவர்கள் யார் தெரியுமா? திருநங்கைகள். நாம் அவர்களை இந்த சமூகத்தில் கேலி பொருளாக பார்த்திருக்கிறோம், நகைச்சுவைக்காக பயன்படுத்தி இருக்கிறோம். அன்பு நண்பர்களே, ஒரு வினாடி கண்மூடி சிந்தித்து பாருங்கள். நான் மாற்றுத்திறனுடையவனாக பிறந்த போது 2.5 வயது எனக்கு இளம்பிள்ளை வாதம் பாதித்த போது எனது அப்பா அம்மா தாத்தா பாட்டி கடலூர்லேருந்து பாண்டி ஜிப்மருக்கு 5 ஆண்டுகள் தூக்கி கொண்டு வந்து இந்த அளவுக்கு என்னை நடக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருநங்கைகளாக மாறிப்போகிற அந்த குழந்தைகள் தங்களது சொந்த பெற்றோர்களால் ஒதுக்கப்படுகிறார்கள். அடுத்த முறை அவர்களை நீங்கள் பார்க்கிற போது உங்களது கண்ணில் இரக்கத்தின் கண்ணீர் வரும் என்று சொன்னார், பாசத்தின் அன்பு சுரக்கும் என்று சொன்னார், அவர்களை பார்த்து மகளே என்று அழைக்க முடியும் என்று சொன்னால் வள்ளலின் இரக்க நெஞ்சம் உங்களது உள்ளத்திலே புகுந்திருக்கிறது என்று பொருள். தாயும் தந்தையும் இல்லாத நிலையில் இருக்கிறவர் வள்ளற் பெருந்தகை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். தாயும் தந்தையுமால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் திருநங்கையர்கள் என்கிற அன்பு உங்கள் நெஞ்சிலே சுரக்கிற செய்திக்கு வந்து சேர வேண்டும் என்பது வள்ளல் பெருந்தகையின் பெருவிருப்பம். அதனால்தான் காலத்தை குறித்து அவர் சிந்தித்திருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் அடிக்கடி பேச கேட்டிருப்பீர்கள், அவர் ஒரு புரட்சி கவிஞன், புரட்சி தலைவன், எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி கடுகி ஒழிக என்பதை குறித்து நமது வள்ளல் தெய்வம் சிந்தித்திருக்கிறது. வெறும் கவிதை எழுதுவதோ அருட்சோதி வழிபாட்டை எழுதுவதோ மட்டுமல்ல வள்ளல் பெருந்தகையின் நோக்கம். அந்நியர் ஆட்சி கடுகி ஒழிக என்று அவர் விட்டிருக்கிற சாபத்திலும் இந்திய விடுதலைக்கு நமக்கு கிடைத்திருப்பதிலே பங்கு இருக்கிறது. என்னையா வெறும் பாட்டு எழுதிட்டால் நடந்து விடுமா என்றால் தமிழ் அப்படிப்பட்ட மொழி, தமிழ் அறம் பாடுகிற மொழி. அதனால் அதை குறித்து சிந்தித்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள், தெரிந்து கொண்டிருப்பீர்கள், சன்மார்க்கிகளாக இருக்கிற நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள், கைம்பெண் மறுமணத்தை குறித்து வள்ளல் பெருந்தகை சிந்தித்திருக்கிறார். எப்பொழுது அவர் வாழ்ந்த அந்த நூற்றாண்டில் இந்த மண்ணில் பால்ய விவாகங்கள் நடந்து கொண்டிருந்து 8 வயது சிறுவனுக்கும் 3 வயது பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டு அந்த சிறுவன் ஆற்றிலே குளிக்க போகிற போது இறந்து விட்டால் 4 வயது சிறுமிக்கு வெள்ளை புடவை கட்டி அவர்களை கைமை நோன்பிலே கட்டாயப்படுத்திய காலத்தில் வள்ளல் பெருந்தகை கைமின் மறுமணத்தை குறித்து எழுதுகிறார். நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாத செய்தி அல்ல,
தமிழ் என்பது தாய்மொழி, சமஸ்கிருதம் எங்களது தாய்மொழி என்று பேசுகிற தருக்கர்களிடத்திலே வள்ளல் பெருந்தகை சொன்னார், அப்படியானால் என் தமிழ் தந்தை மொழி என்று சொன்ன. உனக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கலாம், எனக்கு தந்தை கை தட்டலாங்க, வள்ளலா இருக்க நாம் தருகிற வாழ்த்து தான். இயற்கையின் சோதி வடிவமாக இந்த மண்டலமெங்கும் நிறைந்திருக்கிறவர், மரணமெல்லாம் பெருவாழ்வை எய்த முடியுமா என்று கேள்வி எழுப்பியவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், இன்று அறிவியல் அதை ஏற்றுக்கொள்கிறது, அறிவியல் அதை ஏற்று சொல்லுகிறது. இந்த காற்று மண்டலத்துக்குள்ளே நாம் பேசிக் கொண்டிருப்பதை அவரது ஆற்றல் கவனித்துக் கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்கிற ஐம்பூதங்களால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். யாராவது ஒரு பெரியவர் இயற்கை அடைகிறார் என்றால் அவர் முதல்ல காற்றை விடுகிறார், அடுத்து வெப்பத்தை விடுகிறார், 98.4 அடுத்து அவருடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற இரத்தம் நீரின் குறியீடாக இருக்கிறது. அந்த எலும்பை நாம் புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம், அது மண்ணின் குறியீடாக இருக்கிறது. நான் உயிர் வாழ்கிற வரையில் இந்த இடத்தை அடைத்துக் கொள்ளுகிறேன். நிலம், நீர், தீ, வழி, விசும்பு, இதில் ஏன் வள்ளல் பெருந்தகை சோதி வழிபாட்டுக்கு வந்தார் என்றால் அவருக்கு தெரிந்திருக்கிறது மீதி நான்கும் மாசுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிலம் மாசுபட்டு விட்டதை பார்க்கிறோம், நீர் மாசுபட்டு விட்ட காரணத்தினால்தான் நம்ம ஐயாலாம் வாட்டர் பாட்டில் சிலர் தூக்கி கொண்டு வந்திருக்கிறோம், காற்று மாசுபட்டு இருப்பதால் தும்பிக் கொண்டிருக்கிறோம், நமக்கு அதெல்லாம் தெரியும். ஆகாயம் ஓசோன் படலம் உடைந்திருக்கிறது, ஆனால் நெருப்பு மாசுபடாமல் நிறைந்திருந்திருக்கிறது என்பதால் தான் இந்த ஐம்பூத வழிபாட்டில் சோதி வழிபாட்டுக்கு வள்ளல் பெருந்தகை வருகிறார். தொடக்கத்தில் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பேசுகிற போது தர்மகோட்டத்தில் வளர்கிற முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டிருந்தவர் அறிவு நிலை வளர்ச்சியின் உச்சத்திலே 6 திருமுறைக்கு வருகிறார். எனவே நீங்கள் எங்கு படித்தாலும், எந்த எடுத்துக்காட்டுகளை நீங்கள் பின்பற்றினாலும் அது எல்லாருக்கும் பயன்படுகிற ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். தூண்டாத மணி விளக்காக, மணி விளக்கை குறித்து சொல்லுகிற போது எங்களது கோப்பேனா என்று ஒரு ஐயா, அவர் மூலமாக தமிழில் நான் வளர்ந்தேன், அவர் ஒன்றை சொல்லுவார், அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும், வள்ளலார் அந்த விண்ணப்பத்திலே அதை பதிவு செய்கிறார். தூண்டா மணி விளக்கு தூரத்தில் நின்றியோ, தூசுப்பட்டு அணையலம்மா துக்கப்பட்டு அணைஞ்சதம்மா, காடா மணி விளக்கு காத தூரம் நின்றியோ, காத்துப்பட்டு அணையலம்மா கவலைப்பட்டு அணைஞ்சதம்மா. நம்முடைய உயிர் விளக்குகள் ஏன் அணைந்து போகின்றன தெரியுமா? காற்றும் தூசும் பட்டு அணைவதில்லை, கவலையும் துன்பமும் பட்டு அடைகின்றன. அதனால தான் வள்ளல் பெரு விண்ணப்பத்திலே நான் அந்த தவறை செய்துவிட்டேனா, இந்த பிழையை செய்துவிட்டேனா என்று தனது குற்ற உணர்ச்சிகளில் எல்லாம் இருந்து வெளியே வருகிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து வருகிற அந்த கண்ணீர் உடம்பு முழுவதும் நனைய முடியுமா? நனைந்திருக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு வெளியிலே பேசுகிற மனிதநேயத்தோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் வள்ளல் பெருந்தகை அடைந்திருக்கிற அந்த அனுபவத்தை பெற முடியாது. வணைந்து வணைந்து ஏத்து தினம் வம்மின் உலக இயலீர், மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் செய்கின்ற. அன்பிற்குரியவர்களே, சன்மார்க்கிகளை சிந்தித்து பாருங்கள், வள்ளல் பெருந்தகை நமக்கு எதிரிலே நின்று சத்தியம் செய்கிறார். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று எப்பொழுது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வாழ முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு மனிதர்கள் அடிபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் கலங்கி நிற்கிறேன். உங்களுக்கு ஒன்றை வருத்தத்தோடு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் சொல்லிக் கொள்கிறேன். நமது பக்கத்து தெருவில் இருந்து எங்களது உடன்பிறவா சகோதரர் வாணி கபிலன் என்கிற இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய மேலாளர் மரம் விழுந்து இறந்து போனார்கள் சொன்னீங்க இல்லையா,
அன்றைக்கு அந்த அனுபவத்தை நான் சந்தித்தேன். அவர் என் கூட பிறந்தவர் அல்ல. சென்னைக்கு வந்தபோது 13 ஆண்டுகள் எனக்கு பழக்கமானவர். என் துணைவியாருக்கு ரொம்ப நெருக்கம் உடல்நலம் குறித்து. என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் அவளை அத்தை அத்தன் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு நிகரான வயது 56. மரம் விழுந்து இழந்து போனார். அன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரையில் அந்த செய்தியை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அழுகை வந்து கொண்டே இருந்தது. ஆனால் வள்ளல் பெருந்தகை அங்கே நிற்கிறாரா என்றால் அங்கே நிற்கவில்லை. மனிதர்களுக்காக அழுவது மனிதநேயம். ஒரு நாய் அடிபட்டு கிடக்கிறது என்று சொன்னால் உங்கள் கண்ணிலே கண்ணீர் வருமா? வந்தால் நீங்கள் வள்ளற் பெருமான் சத்தியம் செய்கிற இடத்திற்கு சென்று சேர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டில் சமையல் அறையில் இருக்கிற கரப்பான் பூச்சியை பார்க்கிற போதெல்லாம் செருப்பையோ தொடப்பக்கட்டியோ தூக்கிட்டு போறீங்கல்ல, அந்த கரப்பான் பூச்சியை பார்க்கிற போது ஒரு தாளில் பிடிச்சு கொண்டு வெளியில விடலாம் எண்ணம் வந்தா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிறைந்து நிறைந்து நின்ற. எனவே வள்ளற் பெருமான் இந்த மண்ணிலே பேசியது யாராவது இலக்கிய நண்பர்கள் சொன்னால் மறுத்து சொல்லுங்கள், திருத்தி சொல்லுங்கள். அவர் சொன்னது மனித நேயம் அல்ல, உயிர் நேயம். அவர் சொன்னது ஓரறிவு உயிரில் இருந்து ஆறறிவு வரை இருக்கிற எல்லா உயிர்களும் மீதும் ஒரு சின்ன துன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால், கண்ணீர் வரும் என்று சொன்னால், நீங்கள் வள்ளற் பெருமானுக்கு அருகில் இருக்கிறீர்கள். நான் பார்க்கிறேன், அந்த அன்புக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேனா என்று பார்த்தால் நான் இருப்பதாக நினைத்து கொள்ளலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க என்னை விட நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே உணவு கொடுத்தோம்னா ஒரு நாய் வந்து விடுகிறது, அதுக்கு வாயில ஊட்டுறாங்க அவங்க, அந்த எச்சில் சோறு இவங்க தட்டில் விழுது, மறுபடியும் எடுத்து இவங்க சாப்பிட்றாங்க. அவர்களுடைய அன்புக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை, உணவு கொடுத்து விட்டு எனக்கு மிகுதியாகிவிட்ட உணவை கொடுத்து விட்டு எனக்கு மிகுதியாகிவிட்ட உடையை கொடுத்து விட்டு நான் வள்ளற் பெருமானுக்கு நெருக்கமாக இல்லை. நான் பார்க்கிறேன், நீங்கள் செய்தி பத்திரிகைகளை படிக்கிறீங்க. 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க ஈரோட்டில் ஒரு அம்மா. அவங்களுக்கு மகேந்திரா ஃபைனான்ஸ்லேருந்து வீடு கட்டி கொடுத்துருக்கேன். அந்த அம்மா சொல்கிறாங்க 1 ரூபா தான், கணக்கு செலவுலாம் பார்க்கறதில்ல அந்த அம்மா. அரிசி என்ன விலைக்கு விற்றா வாங்கினாங்க, உளுந்த வாங்குறாங்க, அரைக்கிறாங்க, இட்லி 1 ரூபா, அவ்வளோதான். அன்பு பொங்குகிற அந்த அன்பு நிறைகிற நேரங்களில் உங்களது கண்ணில் இயல்பாக கண்ணீர் வரும் என்று சொன்னால், இயல்பாக அந்த நிலை வரும் என்று சொன்னால், வள்ளற் பெருமான் சொல்கிற அந்த மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நம்மால் உறுதியாக பயணிக்க முடியும். அறிவியல் படித்தவன் என்பதால் உங்களை பல்வேறு நண்பர்கள் குழப்பி கொண்டிருக்கக்கூடும். நான் ஆல்பா தியானம் என்கிற பயிற்சியை நாள்தோறும் செய்கிறேன். ஆல்ஃபா பீட்டா காமா, இங்கே இருக்கிறவங்க படிக்கிற நிலை. ஆல்ஃபா நிலை எப்பொழுதும் என்னை பாசிட்டிவாக வச்சிட்ருக்கோம். நான் மாற்றத்தினால பெருமையாக சொல்லிக்குவேன். சொல்லப்போனால் ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி தமிழக முதல்வர் என்னை மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினராகவே என்னை நியமிச்சிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை வெற்றிக்காக நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் யாராவது மாற்றுத்திறனாளிகளை கடந்து வந்தால், ஐயா குச்சி வச்சுட்டு நடக்கிறார், பின்னாடி ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு யாராவது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருந்தால் என்னுடைய எண்ணை கொடுங்கள், அவர்களுக்கு அரசினுடைய உதவிகளை பெற்றுத்தர முடியுமா என்று வள்ளலார் வழியில் சிந்திக்கிறேன். முடியவில்லை என்றால் அவர்களை எனது பயிற்சி மையத்தில் படிக்க வைக்க முடியுமான்னு கூடுதலாக முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் மீன் வாங்கி தரும் தகப்பனை விட மீன் பிடிக்க கற்றுத்தரும் தகப்பனே சிறந்தவர். எனவே இந்த ஆல்பா பீட்டா காமா ரேஸ், ஆல்பா நிலையில் நான் இருக்கிறேன், ஜெயக்குமார் இருக்கிறார், எனக்கு நெருங்கிய நண்பர் அவர், இங்கே வந்து நன்றியை சொல்ல இருக்கிற நண்பரை பார்க்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு நாள் குரல் பதிவுக்கும் வாழ்த்து போடுவார். மிக அண்மையில் அவருடைய மகளுடைய வளைகாப்பு நிகழ்ச்சி கூட நாங்கள்லாம் வந்திருந்தோம், சரிதானே ஐயா? ஐயாலாம் கூட வந்திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அறிமுகம் இல்லாதாலும் நம்ம பார்க்கல. ஆல்பா நிலையில் இருந்தால் எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கலாம், பீட்டா நிலையில் கண்ணீர் வருகிற நிலைக்கு வருவீர்கள். காமா நிலைக்கு வருவதைத்தான் வள்ளற் பெருந்தகை மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லுகிறார்.
என்னுடைய உடம்பில் நிலம் நீர் தீ வழி விசும்பு என்கிற ஐம்பூதங்களும் இருக்கிறதல்லவா, அந்தந்த ஆற்றல்களுக்கு அவற்றை பிரித்து கொடுத்து விட்டு என்னால் மறைந்து விட முடியும் என்று சொன்னார். கடன் வாங்கிய இடங்களிலே முறையாக எனது கடனை செலுத்திவிட்டு என்னால் மறைந்து விட முடியும் என்று சொன்னால் அதுதான் மரணமிலா பெருவாழ்வு. அறிவியல் இன்று அதை பேசுகிறது. இந்த நாற்காலி ஏன் நாற்காலியாக இருக்கிறது, இந்த மேசை ஏன் மேசையாக இருக்கிறது என்று சொல்கிற போது அது ஒரு வைப்ரேஷன், அது ஒரு உணர்வு நிலையிலே ஒன்று இருப்பதால் தான் அது நாற்காலியாக இருக்கிறது. அந்த வைப்ரேஷன்ல தான் நாம இருக்கிறோம். அப்ப இந்த வைப்ரேஷன் உடஞ்சா என்ன ஆயிடும், மறைந்து விடுவோம். அது அறிவியல் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறது. நாம் அந்த காலகட்டத்திலே அருட்பா மருட்பா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். மருட்பாவனுடைய வழக்கு போட்டு யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலனாரும் எங்கள் ஊரை சேர்ந்த மஞ்சக்குப்பம் கோர்ட்ல உட்கார்ந்து நீதியரசரும் எழுந்து நின்றார்கள். நீதியரசர் கேட்டாரு, நான் வந்து எழுந்து நின்ன ஒரு மேல மரியாதை இருக்குது, ஆனா நீ மருட்பான்னு வழக்கு போட்டு நீ ஏன்பா எழுந்து நின்ன? அவர் சொல்லுகிற கருத்துகளோடு எங்களுக்கு சற்று முரண்பாடு இருக்கிறதே தவிர அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையோடு எங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது சொன்னாங்க. அதான் வள்ளல் தெரு. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையோடு பெரிய மதிப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே வள்ளற் பெருந்தகை மரணமிலா பெருவாழ்வை எய்துவிடலாம் என்ற நம்பிக்கையை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த உலகில் உயிர்களுக்காக துடிப்பது என்கிற செய்தியை நமக்கு கிடைக்கிற இலக்கியங்களிலே திருக்குறள் சொல்கிறது. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கள். எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள். நான் பெரிய அறிவாளிப்பா, நான் பிஇ படிச்சிருக்கேன், 3 எம்ஏ படிச்சிருக்கேன், அதெல்லாம் சரின்றார் திருவள்ளுவர். என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் தூக்கி தூரமாக வச்சிடுறாரு. என்ன சொல்றாரு, இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்தவனுடைய நோயை உனது வலி நீ உணர்வையா? உங்களுக்கு கை வலி இருக்கிறது, எனக்கு அது வலிக்கிற மாதிரி தெரியணும். ஐயாவுக்கு கால் வலி இருக்கிறது, எனக்கு வலிக்கிற மாதிரி தெரியணும். அப்பதான் நான் அறிவாளியும் வள்ளுவர் சொல்றார். அது எப்படி சொல்றாரு பாருங்க, அறிவினால் ஆகுவது உண்டோ வள்ளற் பெருந்தகையின் வழியில் நின்று சொல்லுகிறார். பிரிதின் நோய்னு சொல்றாரு, பிற மனிதர்களின் நோய்னு சொல்லல. பிரிதின் நோய்னா அகிரினை, பிரிதின் நோய் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உயிர்களின், மற்ற எந்த ஓரறிவு உயிரினத்திலிருந்து ஐந்தறிவு உயிரினம் வரையில் அவைகள் சந்திக்கிற அந்த துயரத்தை எனது துயரம் என்று பார்க்கிற அறிவு இருந்தால்தான் நான் அறிவாளி என்று வள்ளுவர் ஒப்புக்கொள்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதைத்தான் வள்ளற் பெருந்தகை கடத்தில நமக்கு கொண்டு வந்து மிக அருமையான நமக்கு தூண்டில் வலையை எடுத்துக்கொண்டு துன்னன கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். மண்ணில கண்ணிகளையும் வலைகளையும் பார்க்கிற போது எண்ணி என் உள்ளம் துடித்த துடிப்பை எந்த நீதான் அறிவாய், நீங்கள சுத்தி இருக்கவங்களா அறிவன்னு சொல்ல, என்னுடைய தந்தை அருட்சோதி தந்தை அறிவான் என்று சொல்லுகிற அந்த உயிர் பலியை இடுவதற்காக அழைத்து செல்லுகிற, நாம பார்த்தா பார்த்து விட்டு கடந்து போய் விடுகிறோம். அவருக்கு கண்ணிலே நீர் வந்திருக்கிறது. துன்னன கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். எப்படி ஒரு உயிர் இறக்க போகிறது என்று பார்க்கிற போதான இரக்கம் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் அதுதான் வள்ளலார் நமக்கு தந்திருக்கிற வள்ளல் தன்மைகளில் உயர்ந்ததாக இருக்கிறது. வள்ளலாருடைய பல்வேறு செய்திகளிலே நாம் ஒன்றை கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய அண்ணன் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்து அவர் போக முடியாத உடல்நிலையில் இருந்தபோது உலகலாம் என்கிற அந்த ஒற்றை சொல்லுக்கு வள்ளற் பெருந்தகை 3 மணி நேரத்திற்கும் மேலாக உரையை தருகிறார். அவரது நீண்ட உரையில் அவர் எதையெல்லாம் சொல்லுகிறார் என்றால் அதுதான் அறிவின் ஆற்றல். இந்த உலகம் எப்படி தோன்றியது, நெருப்பு என்கிற நெபுலா கோட்பாட்டின் அறிவியல் செய்தியிலே புரிந்து வைத்திருந்து இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஓரறிவு இரண்டறிவு உயிர்கள் எப்படி வந்தன என்கிற அறிவியல் செய்தி வரையில் ஐயா பேசுகிறார். வியப்பின் உச்சக்கத்துக்கு போகிறார்கள். உங்களுக்கு நான் அதை சொல்ல தேவையில்லை. ஆனால் அதிலே ஒரு நுணுக்கமான செய்தி இருக்கிறது. இந்த ஆறறிவு எது என்பது வள்ளலாருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்றால் தொல்காப்பியத்திலிருந்து கிடைக்கிறது. வள்ளற் பெருந்தகை
தனக்கு முன்பிருந்த தமிழ் நூல்களை, மிக குறிப்பாக என்சீர் விருத்தங்களை, தனக்கு முன்பிருந்த சிந்து வகை பாடல்களை நெஞ்சிலே ஆழமாக உள்வாங்கி கொண்டவர். இலக்கணங்களை கற்றறியாமலே அவர் எழுதுகிற ஆற்றல் மிக்கவராக இருந்தார். இந்த ஆறறிவு பாகுபாட்டை அன்பிற்குரியவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு சொன்னவன் சார்லஸ் டார்வின் அல்ல, நமது பாட்டம் தொல்காப்பியம். வள்ளல் பெருந்தகந்த உரையிலே எடுத்த ஆண்டு இருந்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் உலகம் உலக தோற்றம் என்பதை குறித்த ஒரு 3 மணி நேர உரையில் எது ஆறறிவு? ஒரு வினாடி என்ன கவனிச்சா போதும், 1, 2, 3, 4, 5. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே என்று சொல்லுகிற தொல்காப்பியனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுங்கள். அப்ப இந்த உலகம் உலக தோற்றம் என்ப கோட்பாட்டை குறித்து பேசுகிற போது ஓரறிவு ஈரறிவு என்ற நிலைகளிலே இந்த உயிர்கள் வளர்ந்து வந்திருக்கின்றன. எனவே ஓரறிவு, எனக்கு தாத்தாவும் பாட்டனும் ராஜராஜனும் கரிகார சோழனும் மட்டும் பாட்டன் அல்ல, ஐந்தறிவு உயிரினமாக இருக்கிற குரங்கு எனக்கு பாட்டன். அதற்கு முன்பு 4 அறிவு, 3 அறிவு, ஓரறிவு வரையில் பயணித்தால் அமீபா என்கிற அந்த ஓரறிவு தாவரம் கூட, அந்த ஓரறிவு உயிர் கூட அந்த கிளை கதைகளிலே அறிவியலிலே பயணித்தால் அது எனக்கு தாத்தனாக தெரிகிறது, எனது சித்தப்பா பிள்ளையாக தெரிகிறது என்று சொன்னால் அதுதான் அன்பின் உச்சம். அதை குறித்துத்தான் வள்ளலார் பேசி கொண்டே இருக்கிறார். அம்மா இருக்கிறாங்க என்னுடைய ஊர்ல, என்னுடைய பாட்டியனுடைய பேர் பச்சை அம்மாள், கிராமத்தில் புதுக்குப்பத்தில். நாம் எல்லாம் உயிர் நேயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பச்சை அம்மாள் எங்க வீட்டில் வளர்த்த பசுமாட்டினுடைய பேர் லட்சுமி. பெரும்பாலும் எல்லா பெண்களும் லட்சுமி என்ற பேரை தான் வைப்பாங்க. பால் கொடுக்கிறது, பால் கறக்கிறார்கள், விற்பனை ஆகிறது, வாழ்க்கை சுழல்கிறது. சில ஆண்டுகள் கழித்து அந்த மாடு இறந்து போகிறது. மாடு இறந்து போன பிறகு எப்படி தூக்கி செல்வார்கள் என்பது சிற்றூரில் இருக்கவங்க அறிவிங்க. ரெண்டு காலையும் கட்டிட்டு, முன் ரெண்டு கால் பின் ரெண்டு காலையும் கட்டிட்டு நடுவில் ஒரு குச்சியை கொடுத்து தூக்கி கொண்டு செல்வார். அன்றைக்கு என் பாட்டி பச்சையம்மாளும் என்னுடைய தாத்தா ராமச்சந்திரனும் அழுத அழுகை இன்றும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 1 வாரமானது சாப்பிடுவதற்கு. அவர்களது அன்பு அந்த வள்ளர் பெருந்தகையின் மண்ணிலே இருந்து புறப்பட்டு வந்தார். ஒரு பசுமாடு இறந்து போகிற போது அதற்கு தனது குழந்தைக்கு வைக்கிற பெயரை வைக்கிற பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் உலகத்திலே. அவர்கள் அன்பை போற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே படித்து முடித்து விடுகிற வள்ளலாரை குறித்து மிகுதியாக தெரிந்து வைத்திருக்கிறோம் என்கிற காரணத்தினால் நாம் வள்ளற் பெருமானுக்கு அருகிலே இருக்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற முதியோர் இல்லங்களிலே, இன்றைக்கு நடைபெற்று காப்பாற்றி கொண்டிருக்கிற பார்வையற்றோர் இல்லங்களிலே, இன்றைக்கு அனாதை பிணங்களை புதைத்து கொண்டிருக்கிற அன்பிற்குரியவர்களுக்கு அருகிலே வள்ளற் பெருந்தகை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அறிவை, என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய செய்திகளை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட வேண்டும் என்கிற அறிவாற்றல் மிக்கவராக மட்டும் அவர் இருந்து விடவில்லை. ஏதுவறியா சிறிய பயல்களிலும் சிறியேன் என்று சொல்லுகிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ என்று பேசுகிறார். நான் பேசுகிற சொற்கள் அல்ல, ஆட்டுவித்தால் ஆடுகிற ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று அடக்கத்தின் உச்சிக்கு போனவரிடத்திலிருந்து நாம் சில பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு செல்வமும் இருக்கலாம், அதை உங்களது வாழ்காலத்தில் தேவைப்படுகிற அடித்தட்டு மக்களுக்கு, உங்களது வாழ்க்கைக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கைக்கு ஒரு வீடு வேண்டும், ஒரு வண்டி வேண்டும், உங்களது பிள்ளைக்கு இடம் வேண்டும், அதெல்லாம் கூட பெரிய தவறில்லை. ஆனால் உங்களுக்கு பொருள் சேருகிற வாய்ப்பு இருந்தால் அதை இந்த சமூகத்திற்கு தர வேண்டும். அதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார்.
மூவாவர்கள் ஒன்றை சொல்லுவார், அந்த செய்தியை தொடர்பு படுத்தி எனது உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அறமும் அரசியலும் என்ற நூலிலே ஒன்றை சொல்லுவார். என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற மிக முதன்மையான நூல்களிலே அது ஒன்று. அவர் ஒன்றை சொல்லுவார், இன்றைக்கு உனக்கு எவ்வளோ பாசம் காசு இருக்கிறது? ஐயா என்கிட்ட 1 மாதத்துக்கு 1 லட்சம் இருக்கு. இப்படி கூடுதலாக சம்பாதிக்கிறேன். ஆமாம் ஐயா சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் யார் கொடுத்தாங்க? எங்ககிட்ட ஐஏஎஸ் படிக்க வர்ற பிள்ளைகள் கொடுத்தாங்க. எங்கேருந்து உனக்கு அந்த காசு கிடச்சிது? இப்போ 1 லட்சமாக இருந்த உன்னுடைய சம்பளம் 3 லட்சம் ஆகிடுச்சு, 4 லட்சம் ஆகிடுச்சு, 5 லட்சம் ஆகிடுச்சு, இந்த காசு எங்கேருந்து வந்தது? மூவாவர்கள் கேட்கிறார். ஐயா நான் சொல்கிறேன், பிள்ளைங்க கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு எங்கேருந்து காசு வந்தது? அவங்க அப்பா கட்டினாங்க. அவங்க அப்பாவுக்கு எங்கேருந்து காசு வந்தது? இந்த சமூகத்தில் உழைத்து சம்பாதித்திருக்கிறார்கள். அப்போ இந்த பொருள் உணவு சுழற்சி அடிப்படையில், பொருள் சுழற்சி அடிப்படையில் எனது கைகளுக்கு வந்திருக்கிறது. நான் ஒரு கருவி, எனக்கு தேவை என்னுடைய சம்பளம், மீதியை நான் என்ன பண்ணணும்? வந்த இடத்திலிருந்து பணம் இருக்கிற பிள்ளைகள் கட்டி இருக்கிறார்கள். பணம் இல்லாத மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் படிக்க வைக்கிறேன். இன்னும் பணம் இல்லாத பார்வையற்றோர் பள்ளிக்கும் அனாதை பள்ளிக்கும் அனுப்பி வைக்க முடியுமான்னு பார்க்கிறேன். இதில் மூவாவர்கள் நடத்துகிற பாடம் என்னென்னா, இதில் உன்னுடைய படத்தை போட்டுக்கொள்ளாதே, உன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாதே. இந்த சமூகத்திலிருந்து வந்தது இந்த சமூகத்திற்கு நீ தருகிறாய், இதில் உன்னை பாராட்டி கொள்வதற்கு என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் பணம் வருவதற்கு அறிவு கருவியாக இருந்திருக்கிறது. அந்த அறிவும் எப்படி வந்தது? என்னுடைய தமிழ் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார், என்னுடைய கல்லூரி ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார், மாப்போசி அவர்கள் எழுதியிருக்கிற வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு சொல்லி தருகிறது, 6ஆம் திருமுறை நூலை கையிலே வைத்திருக்கிறேன் அது சொல்லி தருகிறது இல்லையா? இருச்சாதி தத்துவ சாத்திர குப்பைகளை எருவாக்கி புன்செயல போன்றுன்னு சொல்ற அப்படி ஒரு எப்படி ஒரு சிந்தனை பாரு அந்த நூற்றாண்டு. இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பைகளை சொல்லுகிறது எல்லாம் மண்வெட்டியால வெட்டி போடணுன்னார். இந்த அறிவு இந்த சமூகத்திலிருந்து எனக்கு வந்தது, இந்த பணம் இந்த சமூகத்திலிருந்து வந்தது, எனக்கு என்ன வேண்டுமோ அதை வைத்து கொண்டு சமூகத்திற்கு தர வேண்டும், இதில் உன்னை நீ பாராட்டி கொள்ளக்கூடாது என்று மூவாவர்கள் வள்ளலாரை மேற்கோள் காட்டி அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் என்பதை நான் அன்பு நிறைவோடு பதிவு செய்து கொள்ளுகிறேன். ரொம்ப அழகான ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். இவ்வாறாக இந்த மண்ணிலே எனக்கு எதையெல்லாம் வள்ளல் தன்மையோடு வள்ளலார் வழங்கியிருக்கிறார் என்றார், என் மனதிலே பொறுமையை, என் மனதிலே அறிவாற்றலை, எனது மனதிலே சமகால சமூகத்தில் இருக்கிற சிக்கல்களை சிந்திக்க வேண்டும், மக்களை விட்டு விலகி போவது துறவரம் வாழ்க்கை அல்ல, தமிழ் சித்தர்கள் அப்படி சிந்தித்தவர்கள் அல்ல, அதான் வட இந்தியாக்காரன் கூட நம்மளால் ஒத்துப்போக முடியாமல் இருக்கிறது. வட இந்தியாக்காரன் குடும்பத்தில் பிரச்சனைனா வீட்டை விட்டு ஓடி போயிடுவான், அவன் வீட்டு போயிட்டு அங்கே உட்காருவான், கொஞ்ச நாளைக்கு வேட்டி கட்டிகிட்டு இருப்பான், அப்புறம் கோமணம் கட்டுவான், அப்புறம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த எந்த சித்தர்களும் அப்படி மக்களை விட்டு விலகியவர்கள். விலகலாம் என்று நினைத்த பட்டினத்து அடிகள் கூட சிவபெருமானே எனது தாயின் உயிர் பெறுகிற போது இந்த முடிச்சு அவிழ வேண்டும் என்று இடுப்பிலே முடிச்சை போட்டுக்கொண்டு அந்த இறந்த போது வந்து பாடுகிறதுனா, முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்திருந்தனர். நம்முடைய எந்த சித்தர்களும் வாழ்க்கையை விட்டு போனவர்கள் அல்ல. எனவே வாழ்க்கையை விட்டு விலகாமல் இருப்பதற்கான அறிவு கொடையை வள்ளலார் எனக்கு வழங்கியிருக்கிறார். இந்த சமூகத்தில் தன் சமகால சமூகத்தில் அவர் கைம்பெண்களை குறித்து சிந்தித்தார். அவருடைய வழியிலே, அவருடைய அறிவு கொடையிலே இந்த சமகால சமூகத்தில் திருநங்கை குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா என்று நான் சிந்திக்கிறேன். அவரது அறிவு நிலையிலே இருந்து அறிவியலிலே மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்று சொன்னார். ஆம் வள்ளற் பெருமானே, அது அறிவியலுக்கு உட்பட்ட செய்திதான் என்று இந்த அறிவியல் சொல்கிறது என்ற செய்தியை அவரது அறிவு வள்ளல் தன்மையின் காரணமாக நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் மீது மட்டு வைப்பது மனிதநேயம், மனிதர்களை கடந்து ஓரறிவு உயிரினம் வரையில் வைக்கிற உயிர்நேயத்தை வள்ளற் பெருமான் பேசியிருக்கிறார் என்கிற செய்தியை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பகிர்ந்து கொள்கிற வகையிலே 6ஆம் திருமுறையிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அறிவும் ஆற்றலும் வந்தாலும் நாயினும் கடையேன் என்று பேசுகிற அவரது பணிவை எனது உள்ளத்திலே புகுத்து அறிவு கொடையை வழங்கியிருக்கிறார் என்பதை சொல்லி
எல்லாவற்றிலும் மேலாக அறிவில் சிறந்த புதிய செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளுகிற இந்த கே கே நகர் சன்மார்க்க சங்கத்தினுடைய அன்பர்களை சந்திக்கிற வாய்ப்பையும் அருட்பெருஞ்சோதி அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காக அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.